தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று ஒரு தீர்த்தம் இருக்கும் அதாவது நதிகள் ஆறு அதுக்கு அருகாமையில் முனிவர் தவம் பண்ணுவர் உடனே அவருக்கு பெருமாள் காட்சி கொடுப்பர் அங்கே விருட்சமும் இருக்கும் இப்படித்தான் திருக்கோயில்கள் அந்த கோயில்களை ஆழ்வார் அந்த எம்பெருமானை பாசுரம் இட்டிருந்தால் அது திவிதேசம் இப்போ தீர்த்தம் ரொம்ப முக்கியமானது சித்திரா பௌர்ணமியில் அழகர் கள்ளழகர் அதுவும் தெரிஞ்சுக்கணும் கல்லழகர் வேற கூடலழகர் வேற கூடழகர் பல்லாண்டு திருப்பல்லாண்டு சேத்திரம் கல்லழகர் தான் ஆற்றுல இறங்குவார் வைகை ஆற்றுல இறங்குறார் அதுக்கு எல்லாரும் சொல்லுவா தவறான ஒரு கருத்து போயின்னு மீனாட்சி கல்யாணம் நடக்கிறதே அதுக்கு இவர் வரார் அப்போ வரும்பொழுது கல்யாணம் முடிஞ்சதுனால இவர் கோய்ச்சின்னு ஆற்றுல இறங்கிட்டாருன்னு ஒரு தவறான பிரசங்கம் போயின்னு இருக்கு அது உண்மையல்ல உண்மை என்னென்னா சுத்தபஸ்கிற ஒரு முனிவர் க அங்கே கள்ளடகர் சன்னதியில் நூபருகங்கையிலே நீராடி எம்பெருமானை தவம் செய்து வருகிறார் சேவிச்சின்னு வர அப்போ துர்வாசர் முனிவர் வரார் அவர் அவரை எதிர்கொண்டு இவர் ஆராதிக்காமல் பெருமாளுடைய சிந்தனையிலே நீர்நிலையில் இருந்ததுனால நீ நீரிலேயே இருந்ததுனால மண்டுகமாக போ அதாவது போன்னு துர்வாசர் சாபமிடுறார் அந்த மண்டோகமாக வந்து இவர் எம்பெருமானை ஆராதிச்சுட்டு இருக்கார் சுந்தரத்தோளுடையோனை அந்த சுந்தராஜ பெருமாளை அப்போ செவிச்சுட்டுருக்கிற போது பெருமாள் அவருக்கு தோன்றி வைகை ஆற்றுல தேனூர்ன்னு சொல்லக்கூடிய சோழ வந்தானுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வாங்கோ உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார் அதுபடி தான் அந்த வைபவங்கள்லாம் ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது திருமலை நாயக்கர் மன்னர் வந்து அங்கே முதல் மரியாதை பெறுவர் அப்போ அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பெருமாடு எழுந்திருக்கிற கூடாரமெல்லாம் நெல்லுக்கு மேலே அந்த நெல் ப வி விளையிறதுலேயே அதில் வர கதிர்கள் இதை வச்சு தான் பண்ணுவாள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது அப்போ அது எளிதில் தீப்பிடிக்கவும் பெருமாளை ஒருத்தர் போய் நன்னாக பத்திரப்படுத்தி கொண்டு வந்து மணர் வழியில் உருண்டு இருக்க அப்போது திருமண நாயக்கர் மன்னர் அவரை பார்த்துட்டு பெருமாளை பத்திரப்படுத்திட்டே நீர் யார் அப்படின்னு கேட்கவும் கூட சன்னதிக்கு எதிர்ப்புறமாக இருக்க தேர் நிற்கிறது தேர் நிலை இருக்குது அது பக்கத்தில் எழுத்தாணிக்கார தெருன்னு இருக்குது அங்கே வீரராக பெருமாள் சன்னதி இருக்குது அந்த கோயில் அர்ச்சகர் அமுதனார் அவர் உடனே ராஜா நீ பெருமாளை இப்படி பத்திரப்படுத்தினால உமக்கு தான் முதல் மரியாதைன்னார் அமுதனார் சொன்னார் எனக்கு எதுக்கு இந்த மரியாதை எல்லாம் வீரராகப் பெருமாளுக்கே சேரும் இப்போது அன்னியிலேருந்து தான் இந்த வைகை ஆத்து வைவத்தில் திருப்பங்கள் ஏற்பட்டது என்ன பண்ணான்னா மீனாட்சி கல்யாணம் மாசி மாசத்தில் நடந்துட்டு இருந்தது அதனால தான் மாசி வீதிகளில் புறப்பாடு நடக்கும் ஆனால் சித்திரத்தில் சித்திரையில் தான் திருநாள் நடக்கிறது அப்போது பெரும் மீனாட்சி அந்த தேர் இழுக்கிறதுக்கு கூட பக்தர்கள் அதிகம் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது அதே மாதிரி வைணவ சைவர்கள் அவாருடைய ஒத்துமையை ஏற்படுத்தணும்னு ராஜா என்ன பண்ணினால் அந்த சே மீனாட்சி திருநாளையும் சித்திரை திருநாளையும் ஒன்றாக்கிட்டார் அழகராத்தில் இருக்க வைவத்தோடு சேர்த்து வச்சு தேனூரில் நடந்த சோழவந்தானம் நடந்ததை இங்கே மதுரையில் ந அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றுல ஓடுறதுலையா அங்கே இறங்குற மாதிரி அங்கே தேனூர் அது மாதிரி மண்டபம் அமைச்சு அங்கே நடக்கிற மாதிரி செய்தார் இப்போ இப்படி செய்கிற போது அங்கே பெருமாள் வந்து முதல்ல வந்து அங்கே குதிரை வாகனத்தில் வந்து இறங்குவார் இதில் பச்சை பட்டு உடுத்தினாயி இது இந்த பட்டு உடுத்தினாயுதுன்னு பலவிதமான விஷயங்கள் அதில் நம்பிக்கைகள் இருந்துட்டுருக்கு ஆனால் பெருமாள் எப்போயும் வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமாகவே எழுந்துருகிறார் அதனால் அதில் பெருமாள் அங்கே வந்து இறங்கிற போது வீரராக பெருமாள் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுத்தாணி கரளத்தில் வந்து வருவர் மூணு பிரதட்சணம் வந்துவிட்டோ அவருக்கு தீர்த்த மரியாதையெல்லாம் நடக்கும் அதை சாதிச்சுட்டும் கல்லழகர் நேராக இங்கே வண்டியூருக்கு போய் அங்கே தசா அங்கே மண்டூக முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறது தசாவதார நிகழ்ச்சிகள் மற்ற இத்தியாதிகள் இத்தியாதிகள் எல்லாம் நடக்கும் இதுதான் சுருக்கமான விஷயம் இதில் பெருமாளை வீரராக பெருமாள் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தரக்கூடியதாகவும் தான் இது அமைகிறது இதில் பெருமாளை புதூர் பக்கத்தில் மூன்று மாவுடிங்கிற இடம் அங்கே தான் மதுனுடைய எல்லையாக அங்கேருந்து வரக்கூடிய பெருமாளை எதிர்கொண்டு அழைப்பதனால எதிர் சேவைன்னு பிற எல்லா பக்தர்களும் அவர்கள் மாவிளக்கு ஏற்றி அதில் தீபம் ஏற்றி பரஞ்சோதி இல்லையா அவன் கட்டுரைக்கில் தாமரினின் கண்பாதம் கையோ வா சுட்டுரைத்த நண்பொண்ணுள் திருமேனி ஒழிவோவாதுன்னு சொல்கிற மாதிரி அவன் பரஞ்சுடர் சோதி அதை அப்படியே அவாவா மாவிளக்கேற்றி அதுலேயே அவர் ஐக்கியமார நினச்சி சேவிச்சுப்பான் அப்புறம் நிறைய தண்ணீர் பேச்சுறது விசேஷம் நூபுர கெங்கையில் தான் பெருமாளுக்கு தீர்த்தம் அந்த தீர்த்தம் தான் திருமஞ்சனம் வேறு தீர்த்த திருமஞ்சனம் கண்டால் அவருக்கு அது சரி வராது ஆனாலும் இந்த சித்திரை திருநாளில் மட்டும் அதுக்குன்னு விரதம் இருந்து தண்ணீர் பீச்சக்கூடியவர்கள் பெருமாள் மேலே சுற்றி சுற்றி பீச்சுவா அப்போ பெருமாளுக்கு எந்த அந்த விக்கிர அந்த பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் பெருமாள் ஏற்றுக்கொள்வார் இதுவும் ஒரு அதிசயம் அப்போ இந்த சித்திரை திருநாளில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அது இன்றைக்கி கோயில் வளாக அளவில் நடந்துட்டுருக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் இன்னொரு சமயம் சொல்கிறேன் அடி